தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, டைம் மேனேஜ்மெண்ட்டை எப்படி நம்ம திட்டமிடுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப முக்கியமாக இருக்கும் உங்களுக்கு, அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிங்க. பார்த்து முடிச்சுட்டு தவறாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்கள இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நேரம் காலம் அப்படின்னு சொல்லும்போது இதனோட அருமை பெருமை நிறைய பேருக்கு தெரிகிறது கிடையாது. நாம் வந்து உயிரோடு இருக்கிற இந்த நேரம், இந்த நொடி வந்து அவ்வளவு முக்கியமானது. சர்வசாதாரணமாக நம்ம இருக்கிறதுனால அதன் அருமை வந்து நிறைய பேருக்கு புரியறதும் கிடையாது. 2 நிமிட காலத்தில் வந்து ரயில் பயணத்தை கோட்டை விட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஏன் வந்து உயிரை விட்டவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. தேர்வின் போது வீட்டில் சிறிது காலம் தாமதமாக புறப்பட்டு பேருந்தை தவற விட்டு விட்டால் அந்த தேர்வு எழுத முடியாமல் போய் நம்ம ஃபெயில் ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து நிறைய பேருக்கு இருந்திருக்கும், அப்படி ஆயும் இருக்காங்க. இது போன்ற சம்பவங்கள் வந்து 90% பேருக்கு ஏற்படும். ஆனால் அந்த தவறை அவர்கள் உணர மாட்டாங்க. இனிமேல் எந்த ஒரு விஷயத்திலும் காலதாமதம் செய்யக்கூடாது என்ற எண்ணமானது கண்டிப்பாக நமக்கு இருக்கணும். தீ வந்து ஒரு தடவை தொட்டால் சுடும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சால் அதுக்கப்புறம் யாரும் கை வைக்க மாட்டோம். அதே போல் தான் ஒரு தடவை வந்து தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்கு பிறகு விழிப்புடன் இருந்து செயலாற்ற கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். அந்த வகையில் நேரம் எவ்வளவு இன்றியமையாதது அப்படின்ற இந்த பயனுள்ள ஒரு இந்த வீடியோவை நம்ம இப்போ பார்க்குறோம். முதல்ல வந்து இதுவரை நேரத்தை நீங்கள் எப்படி செலவு செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். எதற்கெல்லாம் நம்ம செலவு செஞ்சுருக்கோம் அப்படின்றத நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா, அதற்கு ஒரு வாரத்தில் நீங்கள் செய்யும் காரியங்கள் எல்லாமே வந்து அதற்கு நீங்கள் செய்ய போகும் நேரத்தையும் செலவையும் நீங்கள் கண்காணிக்கணும். அதாவது உதாரணமாக சொல்லப்போனால், காலையில் நீங்கள் எப்பொழுது எழுந்திருக்கிறீங்க என்பதில் தொடங்கி அன்றைய நாள் முழுக்க என்னென்ன காரியங்களாக நீங்கள் செய்கிறீங்க அப்படின்றத அனைத்தையுமே ஒரு சின்ன நோட்ஸ் எடுத்துக்கோங்க. வீட்டிலிருந்தே நீங்கள் ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதனோட பயண தூரம் வந்து நீங்கள் நோட் பண்ணுங்கள். இதற்கென பிரத்யேகமாக சில மொபைல் ஆப் கூட இருக்குது, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பயன்படுத்த முடியும். இவ்வாறு நீங்கள் எடுத்த குறிப்புகளை வார கடைசியில் பார்த்து நீங்கள் எவ்வளவு நேரத்தை வீணாக்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களால் உணர முடியும். சராசரியாக ஒரு மனிதன் வந்து பார்த்திங்கன்னா 2 முதல் 3 மணி நேரம் வரை வந்து மொபைலில் வந்து தேவையில்லாமல் செலவு செய்கிறத ஒரு ஆய்வும் தெரிவிக்குது. இதை நீங்கள் குறிப்பெடுத்து ஆய்வு செய்தால் மட்டுமே உங்களால் உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். அதே போல் ஒரு வேலை செய்யும்போது நீங்கள் வந்து சரியாக வேலை செய்கிறீங்களா, அல்லது கவனச்சிதறல் ஏற்பட்டு அந்த வேலை தொய்வாக முடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். அதே போல் பிளானிங், திட்டமிடுதல் அப்படின்றது ரொம்பவே அவசியம். ஒவ்வொரு நாளுமே நாம் செய்யக்கூடிய வேலைகளை முடிந்த அளவுக்கு முதல் நாளே திட்டமிடணும். சரியாக அந்த வேலைகளை குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே முடிக்கணும். முதல்ல முக்கியமான அவசர வேலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முதல்ல நீங்கள் செய்யணும். அதனைத் தொடர்ந்து முக்கியம் ஆனால் அவசரமில்லை அப்படின்ற வேலைகளை செய்யுங்க. அதற்கு பின்னர் வந்து அவசரம் ஆனால் முக்கியமில்லை அப்படின்ற வேலைகளை செய்யுங்க. கடைசியாக அவசரமும் இல்லை முக்கியமில்லை என்ற காரியங்களை நீங்கள் செய்யுங்க. இவ்வாறு செய்யும் வேலைகளை வந்து முதல் நாளே நீங்கள் திட்டமிட்டு அதற்கு ஏற்றவாறு செயல்படணும். குறிப்பாக நீங்கள் தேர்வு செய்துள்ள வேலைகள் எப்பொழுது செய்ய வேண்டும், எவ்வளவு நேரத்தில் செய்து முடிக்க வேண்டும் அப்படின்றத நீங்கள் தான் வந்து திட்டமிடணும். ரெண்டாவது இந்த லேசினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த கவனச்சிதறல்கள், சோம்பல் அப்படின்னு சொல்கிறது. இந்த எல்லாவற்றிலுமே திட்டமிடுதல் செய்தது வந்து ரொம்பவே முக்கியம். அப்படி எல்லாவற்றிலுமே திட்டமிடல் செய்யாத விட்டுட்டு ஆனால் அதனை ஒழுங்காக பின்பற்றுகிறோமா அப்படின்றதில் மொத்த பலனும் வந்து அதில் தான் இருக்குது. நிறைய பேர் அழகாக பிளான் பண்ணுவாங்க, திட்டமிடுவாங்க, டைம் டேபிள் எல்லாமே போடுவாங்க. ஆனால் அதற்கு நேரம் வரும்போது அப்படியே அதை கோட்டை விட்டுருவாங்க, அதை பற்றி கவனத்தில் எடுத்துக்கவே மாட்டாங்க. இதற்கு வந்து கவனச்சிதறல் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுது. என்னென்னா கவனச்சிதறலும் சோம்பலும் முக்கிய காரணமாக இது இருக்குது. முதல்ல சோம்பல் இல்லாமலும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை தொய்வின்றி செய்யணும். இரண்டாவதாக, வேலை செய்யும் பொழுது வேறு எங்கேயும் அவனோட மனமானது செல்லக்கூடாது. அவ்வாறு கவனத்துடன் சோம்பல் இல்லாமலும் காரியங்களை செய்யும் பொழுது குறித்த நேரத்தில் வேலைகளை நம்மளால் வந்து செய்துவிட முடியும். நீங்கள் செய்யும் வேலைகளை வந்து செய்ய போகிறீர்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியான குறிக்கோள் வச்சுக்கோங்க. எந்த வேலையை நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு என்ன குறிக்கோள் அப்படின்றத வச்சுக்கோங்க. இதேபோல் அந்த வேலையை ஒரு நேரத்திற்கு உள்ளாக செய்து முடிக்கணும் அப்படின்ற நீங்களாக வந்து ஒரு டெட்லைன் வந்து வகுத்துக்கணும். ஒரு காரியம் தடைபட்டு போச்சு அப்படின்னு சொன்னால் அதை தொடர்ந்து இருக்கும் அடுத்த காரியங்களும் கண்டிப்பாக தடைபட்டு போகும். எனவே நீங்கள் குறித்த நேரத்தில் உங்கள் வேலைகளை முடிப்பது என்பது மிக மிக முக்கியம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, பொதுவாக நம்ம வேலைகளை செய்யக்கூடிய விதத்தில் வந்து 2 வகை இருக்குது. ஒன்று வந்து ஷேடோ ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க, மற்றொன்று டீப் ஒர்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவற்றில் டீப் ஒர்க் முறையில் தான் வந்து நாம் இருக்கிறதுக்கு பழகிக்கணும், அதுதான் ரொம்பவும் நல்லது. ஷேடோ ஒர்க் அப்படின்னு சொல்கிறது நம்ம செய்கிற வேலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இஷ்டத்துக்கு வேலைகளை செய்கிறது.
அதாவது ஒரு வரையறை இல்லாமல் வேலை செய்கிறது. அதுக்கு பேர் தான் வந்து ஷேடோ ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்மந்தமே இல்லாமல் மற்றொரு காரியங்களில் ஈடுபடுறது. இவ்வாறு வேலை செய்தால் நமக்கு தொய்வானது கண்டிப்பாக ஏற்படும், லேசினஸ் அப்படின்னு கண்டிப்பாக உருவாகும். இதை தான் வந்து ஷேடோ ஒர்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டீப் ஒர்க் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, வேலையில் மட்டுமே முழு கவனம் செலுத்தி அந்த வேலையை வெற்றிகரமாக முடித்து கொள்வது வந்து டீப் ஒர்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நாம் இருந்தோன்னு சொன்னால் நமக்கு எல்லா நாளுமே சக்ஸஸ்ஃபுல் நாளாக கண்டிப்பாக இருக்கும். இதுதான் நமக்கு இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக நமக்கு சொல்லப்படுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா தவறாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மளுடைய தமிழ் ஸ்டோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ச்சியான வீடியோக்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.